ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ். இன்னும் நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம யூடியூப் சேனலோட ஃப்ரெண்ட் ஆகிக்கொள்ளுங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கைனெடிக்ஸ் அண்ட் கைனெடிக்ஸ் அண்ட் பார்ட் 1 வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து அட்டாச் பண்ணி விட்டுடுறேன். அண்ட் மறக்காமல் வந்து பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து கைனெடிக்ஸ் அண்ட் டுடே வந்து எதை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னா மணல் தான். நாங்கள் வந்து சாண்ட் வச்சு செஞ்சிருந்தோம். மணல் வந்து கொஞ்சம் பெரிய மணலாக இருந்திருந்தா நல்லா சாஃப்டாக வந்து வராது. அதனால நான் வந்து மணலை எடுத்து வந்து அரித்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நீங்களுமே வந்து அரித்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பார்ட் 1 வீடியோவில் சால்ட் வச்சு பண்ணிப்பேன். பார்ட் 2 வீடியோ வந்து அதே போல் சாண்ட் வச்சு செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் 2 கப்ஸ் அளவில் சாண்ட் எடுத்துக்கிறேன். அது கூடவே வந்து கலரிங் மிக்ஸ் பண்ணணும். நாங்கள் ஃபஸ்ட் கலரிங் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் எங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் வந்துட்டு பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃபேவரட்டான கலர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கலரிங் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கலரிங் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஓகே, கலரிங் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு கலரிங் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. இப்போ வந்தாங்க இல்லை பேஸ்ட் ஆட் பண்ணி ஆகணும். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து க்ளோகர்ட் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வரக்காட்டியும் நாங்கள் வந்து பேஸ்ட் ஆட் பண்ணி கொண்டிருக்கணும். இதுக்கு வந்து அளவீடு வந்து கரெக்டாக சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ உங்களுக்கு கைனெடிக் சாண்டோட பதம் கரெக்டாக வரும்போது பேஸ்ட் ஆட் பண்ணுறது நீங்கள் நிப்பாட்டிக்கிட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம விளாடி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் கைனெடிக் சாண்ட் செய்கிறதுக்கு பேஸ்ட் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஓகே, கைனெடிக் சாண்ட் பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கைனெடிக் சாண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நான் விளையாடி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் நிறைய டுடே வந்து நான் நிறைய மால்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பட்டர் கப், எக்ஸ்ட்ரா பட்டர் கப்பில் வந்து போட்டு விளையாடி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, கைனெடிக் சாண்ட் வந்து பர்ஃபெக்டான அச்சில் கூட வந்திருக்குது. விளையாடுறதுக்கு மிச்சமே சாஃப்ட்னஸாக வந்திருக்குது. இந்த மால்ட் கூட மிச்சமே சூப்பராக இருக்குது. நான் வந்து இன்னொரு மால்ட்டில் வந்து போட்டு பார்க்குறேன். ஸோ அது வந்து எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் வந்து எல்லா கைனெடிக் சாண்டையுமே அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து நான் கொட்டி பார்க்குறேன். கொட்டி பார்க்கும்போது வந்து அது அப்படியே எல்லாமே வந்து கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் வந்து கைனெடிக் சாண்டை போட்டுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டுங்க, அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். நான் வந்து யோகட் கப்லேயும் வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுவுமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிக்குது. ஓகே, நான் வந்து இப்போ சின்ன மால்ட் யூஸ் பண்ண போகிறேன். சின்ன மால்டில் வந்து வச்சு செய்ய போகிறேன். அது வந்து அச்சுமே வந்து பர்ஃபெக்டாக வந்துக்கிது. இது வந்து ஃபிங்கர் வச்சு உடைச்சதுக்கு கூட மிச்சமே சூப்பராக இருந்தது, மிச்சமே ஜாலியாக கூட இருந்தது. நான் வந்து இதை வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு உடைக்கிறேன். இதுவுமே வந்து மிச்சமே ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி சின்ன மால்டில் வந்து போட்டு செய்கிறது வந்து மிச்சமே சூப்பராக இருந்தது. அண்ட் நான் வந்து இன்னொரு மால்டில் போட்டு ஒரு கேக் ஷேப்பில் வந்து செஞ்சுக்கிறேன். அதையுமே வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நல்லா ஜூமாக விளங்குறதுனால கொஞ்சம் நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்துக்குது. ஸோ நீங்களுமே வந்து மறக்காமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு சின்ன ஒரு கண்டெய்னரில் வந்து போட்டுவிட்டேன். அதையுமே வந்து கட் பண்ணிவிட்டேன். நான் அதை ஸ்பூன் வச்சு வந்து எடுக்கிறேன். ஸ்பூன் வச்சு எடுக்கிறதுக்கு மிச்சமே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இதை வந்து நான் ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். எங்களுக்கு எப்பப்போல்லாம் தேவைப்படுது அப்பப்போ எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.